நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் சேட்டிங் இதெல்லாம் அதிக அளவில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, நம்ம சேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிறதுக்காக தான் வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது கூகுள் டிரைவ் மூலமாக நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் டிரைவில் போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து வேணுமோ அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் உங்களால் கூகுள் டிரைவ்லேயே பார்க்க முடியும். ஸோ எல்லாமே வந்து பேக்கப்பில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டெலிட் ஆயிரும். ஸோ டெலிட் ஆகிறதுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பொறுப்பேற்காது அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் உடனே வந்து கூகுள் டிரைவில் இது வரைக்கும் நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இங்கே மேலே மூணு டாட் மார்க் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் சேட் ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். அதில் நீங்கள் பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் பேக்கப் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெய்லி இல்லைனா வீக்லி இல்லைனா மந்த்லி எப்பப்போல்லாம் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எப்போல்லாம் பேக்கப் கொடுக்குறீங்களோ அப்போ மேனுவலாக கூட செட் பண்ணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வீடியோஸும் வந்து பேக்கப் ஆகணுமா அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வெளில வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணணும் அவசியமில்லை, பேக்கப் பண்ணணும் அவசியமில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா டெய்லி ஒன்ஸ் ஒரு டைம் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜஸ் எதுவுமே வந்து டெலிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இது எட்டாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கூகுள் டிரைவில் அக்கௌண்ட்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் இதை லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெலிட் ஆகிரும். அதை வந்து உங்களால் ரிக்கவரே பண்ண முடியாது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இன்னும் இதை வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இந்த தகவல் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.